மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்க ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை பார்த்து கொண்டு வரும்போது இந்த நான் வந்து அந்த காட்சிகளை ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது முக்கியமாய் நம்முடைய முகத்திற்கு முன்பாய் வருபவது பல்வேறு கதாபாத்திரங்கள், விதவிதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை வந்து கடவுள் எப்படி டீல் பண்றாரு, அவர்களோடு எப்படி அவர் போராடுகிறார், அவர்களை எப்படி தன் வசத்தில் இழுப்பதற்கு முயற்சிக்கிறார், எப்படி அவர்கள் அவரை விட்டு விலகி போகிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோவான் சுவிசேஷத்துல யோவான் இப்படியாய், அதாவது ஆண்டவரை குறித்து வெளிச்சம் என்று சொல்லும் போது இருள் அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நேசம் நம்முடைய இதயத்திலே பரிபூரணமாய் இல்லாத பட்சத்தில் அவரை விட்டு விலகி போகும்படியாய் நமக்கு அமைந்துவிடும். அதனால எப்பவுமே ஹாஃப் கமிட்மெண்ட், ஒரு பார்ஷியல் லவ், இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கும்போது அதை உடையவர்களுக்கு அது பிரச்சனையாய் முடிகிறது. நம்ம சென்ற பைபிள் ஸ்டடியில பிள்ளையாமுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பிள்ளையாம் ஆண்டவரை அறிந்தவனாய் இருந்தான், ஆனால் ஆண்டவரையே முழுமையாய் நேசிப்பவனாக அவன் இல்லை. ஆண்டவரை முழுமையாய் நேசிப்பவர்கள் ஆண்டவரை நேசிப்பவர்களை நேசிப்பார்கள், ஆண்டவரை வெறுப்பவர்களை வெறுக்க மாட்டாங்க, ஆனால் நேசிக்கிறவர்களை குறித்த நேசம் அதிகமாக இருக்கும் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து சொல்லும் போது இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது மாதிரி நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி. அப்போ தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம்? நாம்
ஆண்டவரை நேசிக்கின்ற மற்றவர்களிடத்துல எப்படியாய் அன்பு கூறுகிறோம் என்பது, அதுதான் வந்து நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே. அப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து பேதுவினிடத்திலே கேட்கிறார். பேதுவினிடத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி. அப்போ பேதுரு வந்து ஆண்டவரே அது உமக்கு தெரியும்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் வந்து அதை முடிப்பதை கவனித்து பாருங்கள். அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நீ என் மீது அன்பாய் இருக்கிறாயா என்ற கேள்விக்கு பதில் எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த பதில், அப்படி என்றால் என் ஆடுகளை நீ மேய்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மந்தையில் இருக்கும் மனிதர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அவர்கள் மீது அன்பாய் இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அவர்களுடைய நலன்களை நீ யோசிக்க வேண்டும் என்று அர்த்தம். இதை தவிர தேவனுக்கு பிரியமான காரியம் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. இந்த ரகசியத்தை உணர்ந்தவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துவதை தங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் வைத்திருக்கிறார்கள். தேவ ரகசியம் என்பது என்ன? ஆண்டவரிடத்திலே அதிகமாய் நாம் அன்பு செலுத்துகிறோம் என்பதை எப்படி நாம் அவரிடத்திலே காண்பிப்பது? அவரை நேசிக்கிற மற்றவர்களிடத்திலே நாம் காட்டும் அன்புதான் அவரை நாம் எப்படியாய் நேசிக்கிறோம் என்பதற்கு ஆதாரம். நாம வந்து இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம பார்க்க போறோம். சென்ற முறை நாம வாசித்த காரியத்துல எண்ணாகமும் 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 14-32 வசனங்கள் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 22 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 32 வசனம் வரைக்கும். அப்படியே மோவாப்புடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய், பிலயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் சொல்ல சொன்னான் என்றார்கள். பீலயாம் பாலாகின் ஊழியர்களுக்கு பிரயோத்திரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது, ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான். இரவிலே தேவன் பிலயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட்டு வந்திருந்தால் நீ அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் செய்ய வேண்டும் என்றார். பிலயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாப்பின் பிரபுக்களோட போனான். அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவன் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 அவனோட இருந்தார்கள். மேற்கொண்டு படிக்கட்டுமா? படிங்க. கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு கழுதையை வழியில் திருப்ப பிலயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவன் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலயாமின் காலை சுவரோடே நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய்
வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். கழுதை கத்தருடைய தூதனை கண்டு பீலயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலயாம் கோபமுண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலயாமை பார்த்து, நீர் என்னை இப்படி மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பீலயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பீலயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நானல்லவா, இப்படி உமக்கு ஏதாயிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கத்தர் பீலயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற தூதனை கண்டு தலையை குனிந்து மோங்குப்புற விழுந்து பணிந்தான். கத்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட மூன்று தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் என்றான். போதும் போதும். தேவனை அறிந்தவனாய் இருக்கிறான் பிழையாம், ஆனால் அவரிடத்திலே அன்பு கொண்டவனாய் இருக்கிறானா என்றால் இல்லை. ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்கிற காரியம் வேற, ஆண்டவர் மேல அன்பு உடையவர்களாய் இருப்பது வேறு. வாழ்க்கையில வந்து நம்மை வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இவர்கள் தேவனிடத்துல எவ்வளவாய் அன்பு செலுத்துகிறார்கள் என்பதை அதை எண்ணி வந்து அவங்க ஆச்சரியப்படணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவங்க இவங்க இதன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, இவங்க பதவி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, இவங்க சொந்தக்காரங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லாம நம்மை பற்றி அப்படிதான் அவர்கள் நினைக்க வேண்டும். மோவாபிய அந்த பிரபுக்களுக்கு முன்பாக பிழையாம் எந்த மாதிரியான ஒரு காட்சியை கொடுக்கிறான் என்று பாருங்க. மோவாபுடைய ஆட்கள் வந்து பிழையாமை வேலை, அதாவது கூலி பேசுவதற்காக, அவனை காட்டி கொடுப்பதற்காக, தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்காக, அவனிடத்தில் லஞ்சம் கொடுப்பதற்காக வருகிறார்கள். அவங்க பார்த்த உடனே இவனை விலைக்கு வாங்க முடியும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த அதாவது இந்த மாதிரி ஒரு பழமொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சீஷருடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கூட வரக்கூடாதாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சீஷருக்கு மனைவியா இருப்பதனால, அது ஒரு உயர்ந்த ஸ்தானமா இருப்பதினாலே, அந்த மாதிரியான ஒரு தரம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். எலிசபெத் ராணியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி தரம் அதிகம் உள்ளதா இருக்க வேண்டும். எல்லாரும் செய்யற காரியங்கள் சிலத வந்து எலிசபெத் ராணி வந்து செய்ய முடியாது. ஒரு பெரிய பதவியில இருப்பவர்கள் அந்த பதவிக்கு உரிய காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப தரம் குறைவா இருக்குமானால் நம்மை வாங்கிவிடலாம் என்று நினைப்பார். எது நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்வார்கள். இந்த உலகம் எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய மனிதர்களை வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாய் மாட்டி விடலாம் என்று சொல்லி, பிழையாமுக்கு வந்து பணம் கொடுத்தால் அவன் வந்து பணிவான் என்ற எண்ணம் வருவதே பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி எண்ணம் வந்து அவங்க ராஜாவுக்கு வருகிறது அல்லவா? அந்த பிரபுக்கள் தைரியமாக அந்த பணத்தை எடுத்துட்டு போறாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான ஒரு சாட்சி அவனுக்கு இருந்திருக்கிறது என்று அர்த்தம். நிறைய பணம் கொடுத்தால் இவர்களை மாற்றிவிடலாம், நம்ம நினைக்கிற மாதிரி இவர்களை ஜெபிக்க சொல்லலாம், நமக்கு எந்த பலன் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த பலன் வரும்படியாய் இவர்களுக்கு நிறைய பணம் கொடுத்தா இவங்க அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஜெபிப்பார்கள், சபிப்பார்கள் அப்படின்ட்டு இந்த காரியங்கள் வந்து பரவி இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், கூலிக்காக ஜெபித்தான் கூலிக்காக சபித்தான் என்பது பழக்கமாக இருந்திருக்கிறது. தவறான காரியத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் எப்போதாவது மாட்டிக்கொள்ளாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை பகை இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனை இருந்தால் பிள்ளையாமனிடத்திலே காசை கொண்டு வந்து கொடுத்து எனக்காக என்னுடைய விரோதி இதெல்லாம் செய்யறான் அதிலிருந்து நான் நீங்கணும், அது மட்டும் இல்லாம அவன் வாழக்கூடாது அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி கூட காசு கொடுத்து ஜெபிக்க சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பேட்டனுடைய வாழ்க்கை அப்படியாய் அவனுக்கு வாழ்க்கை இருந்ததுனால தைரியமாய் பணத்தை எடுத்துட்டு வராங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு வர்றது கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரிடத்திலே போய் அவருடைய சித்தத்தை அறிவது தவறு, ஆண்டவருக்கு அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஜெபிப்பது தவறு, என்னுடைய நேரத்துக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ் மாதிரி போட்டு நான் வந்து உங்களிடத்திலே பணத்தை வாங்குவது தவறு என்று சொல்லாமல் அவன் என்ன சொல்றான், பணம் வாங்குறது ஓகே, ஆனால் பணம் எவ்வளவு கொடுத்தாலும் தேவன் சொன்னதை தான் செய்வேன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஏன் ஆண்டவரிடத்துல போகிறாய்? அப்ப நம்ம நிறைய பேர் கேட்கலாம், சரி அவனுக்கும் வாழ்க்கை போகணுமே, பணத்தை வாங்காட்டா எப்படி அவன் வாழ முடியும்? அவனுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், கழுதையை மெயின்டைன் பண்ணும், எத்தனை கழுதையை வச்சிருக்கிறானோ, எத்தனை வேலைக்காரர்கள் வைத்திருக்கிறானோ, எவ்வளவு நிலம் வைத்திருக்கிறானோ, என்னென்ன ப்ராஜெக்ட் வைத்திருக்கிறானோ, அதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? இதை வைத்துதானே அவன் வந்து பணத்தை வந்து சேர்க்கணும் இல்லையா? இப்படிமான ஒரு கேள்வி நம்ம இடத்திலே வரும். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்பை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. இது வந்து உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்களுக்கு கூட இது தெரியும். உதாரணத்துக்காக நான் ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் இடத்துல ஒருவர் அவங்க வீட்டை விலைக்கு கேட்டான். இந்த ஏரியாவில் வீடு வைத்திருக்கிறீர்கள், இந்த வீட்டை இடித்து விட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டலாம், என்ன விலைக்கு நீங்க விற்கிறீங்க? வீட்டை வந்து நம்ம விலைக்கு வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் தப்பு கிடையாது, நான் தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் என்னுடைய நண்பர் இப்படியாய் சொன்னார், அதை குறித்து வருத்தப்பட்டார். என்னுடைய வீட்டை போய் இவர் விலை பேசணும்னு நினைக்கிறாரு. ஏன்? ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வீடு விலை பேசக்கூடிய காரியம் அல்ல. யாருமே நமக்கு ரொம்ப அட்டாச்சா இருக்கிற காரியத்துக்கு விலை வைக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைய நான் வந்து ஒரு கோடி ரூபாய் தர்றேன் எனக்கு வித்துருங்க அப்படின்னு யாராவது கேட்டா எவ்வளவு அல்பத்தனமா இருக்கும்? ஒரு கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு யாராவது பிள்ளைய வித்துருவாங்களா? விற்பவர்கள் இருக்கிறார்கள், அது வேற விஷயம். யாரும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அவரிடத்துல நமக்கு இருக்கிற அந்த பரிச்சயமே, அந்த அன்பே நமக்கு சொத்து. அதை வைத்து வியாபாரம் செய்வது என்பது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு காரியம். அவர் நம் மீது கொண்ட அன்பினாலே நம்ம செய்யறதை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறார். அதனால நாம் செய்கிறது எல்லாம் சரி என்று அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் என்பதினாலே நாம் அவருக்கு செய்கிற காரியங்கள்லாம் சரின்னு அர்த்தமே கிடையாது.
நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆண்டவர் பொறுத்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் வந்து நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அப்போ நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், நான் இன்னும் பெருகி கொண்டிருக்கிறேன், அப்படின்னா தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் அப்ரூவல் அளிக்கிறார் என்றுதானே அர்த்தம். இப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆபேலை கொலை செய்த காயின் கூட அப்படி நினைத்திருக்கலாம், தேவன் என்னை அழிக்கவில்லையே. தேவன் அன்பு பொருந்தினவரா, நீடிய பொறுமையுடையவராகவும் அன்பு நிறைந்தவருமாய் இருக்கிறதுனாலே துன்மார்க்கமாய் வாழ்பவர்களுக்கு உடனடியாய் தண்டனை வருவதில்லை. ஆண்டவருடைய பக்தியை பணத்திற்காக விற்கும் தவறான வாழ்க்கையை பிலேயாம் கை கொண்டிருந்ததினால இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிக்கலிலே மாட்டிக்கொண்டான். ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரை விற்க தலைப்பட்டான். அதனாலதான் கடவுளுடைய பக்திக்கான காரியங்களை வந்து பணம் பேசுபவர்களை, விலை பேசுபவர்களை, இவ்வளவு ஜெபித்தால் இவ்வளவு பணம் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரியான பணம் பேசுபவர்களை விட்டு விலகி போங்க, ஏனென்றால் அவர்களிடத்துல பிழையாமுடைய ஆவி இருக்கிறது. இந்த மாதிரியான ஸ்டைல் இருக்கிறதுனாலதான் வந்து ஆண்டவருடைய விரோதிகள் அவரிடத்துல வருகிறார்கள். அந்த தைரியம் வருது, இவங்களை பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் வருகிறது. வந்த ஒண்ணு அவன் எப்படி டீல் பண்றான் பாருங்க. ஆண்டவர் எப்படியெல்லாமோ அவனிடத்துல இடைப்படுகிறான். ஏன்னா இவனுடைய இவன் ஆண்டவரிடத்துல பேசுவது கூட அவன் நோ என்ற ஆன்சரை ஆண்டவர் கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. சில பேர் அப்படி இருப்பாங்க, ஜபம் பண்ணும்போது கூட ஆண்டவரே இது என்னுடைய நான் இப்படி நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தார். பிலேயாம் வந்து அவனுடைய இதயம் எல்லாம் அந்த பணத்தின் மீது இருக்கிறது, அந்த ரெகக்னிஷன் மீது இருக்கிறது, அதனால் வருகிற ஆதாயத்தின் மீது இருக்கிறது. அதனால ஆண்டவரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுகிறோம் என்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கதான் நம்முடைய இதயம் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் வந்து நம்மளுடைய பிசினஸ்ல இருந்தால், நம்முடைய பொக்கிஷம் வந்து அது அது கார்டனி ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். ஒரு உங்களை எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வந்து ஆண்டவருக்காக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் சென்டர், ஒரு ஒரு பைபிள் லேண்ட் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் என்று ஆசை. அது வந்து ரொம்ப காட்லி ப்ராஜெக்ட் மாதிரி தெரிகிறது, ஆனா நமக்கு தெரியாதது தேவனுடைய ப்ராஜெக்ட் தானா என்று கூட ரொம்ப தெளிவாய் உறுதியாய் எனக்கு தெரிவதற்கு நாட்கள் ஆகும். இப்ப என் ப்ராஜெக்ட் மேலேயே எனக்கு பயங்கரமான வெறி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதுக்காக பணம் சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதையே நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்றால் என்னுடைய வியாபார மிகுதி ஜாஸ்தியாகும். நல்லதாக கவனியுங்கள், என்னுடைய வியாபார மிகுதி ஜாஸ்தியானதுனால, என்னுடைய வியாபார மிகுதி அதிகமானதினால என்னுடைய ரட்சிப்பின் தேவனை நான் மறந்து விடுவேன். யாருக்காக நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவருக்காக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு நேரத்துல அவரை விட்டு அவரை விடுத்து நான் ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தை அவர் இருக்கும் இடத்திலே வைத்து அதையே பிரதானமாய் வைத்து வழிபட ஆரம்பித்து விடுகிறேன். இந்த மாதிரி வழிபட்டு அழிந்து போனவர்கள் எவ்வளவோ பேர் வேதத்திலே கூட சாத்தானுக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவின் ராஜா என்று உருவகப்படுத்தி அவனை பற்றி சொல்லும் போது உன் வியாபார மிகுதியினாலே உன் ரட்சிப்பின் தேவனை மறந்தாய். நம்முடைய வாழ்க்கையிலே வியாபாரம் அதிகமா இருந்தால், அது ஸ்பிரிச்சுவல் வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, வியாபார மிகுதியினாலே நாம் ரட்சிப்பின் தேவனை மறந்து போவோம் என்றால், நம்மை மாதிரி நம்ம எல்லாம் பிழையாமோ சேர்த்தவர்கள் தான். நம்முடைய வாழ்க்கையை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும்.
ஆண்டவர் வந்து போ அப்படின்னா போன்னு சொல்றாருன்னா அர்த்தம் கிடையாது. நம்முடைய இதயம், நம்ம இதயம் ஏங்குது அப்படியே போகணும்னுட்டு. அவரு என்னத்துக்கு ஓவரா இந்த மாதிரி பிரஸ் பண்றாங்க, போய் ஒழின்ற மாதிரி சொல்ற. அவன் போகணும்னுட்டு தலைப்பட்டு போன உடனே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. உடனே சரியா போறட்டுமா, போறேன் அப்படின்ட்டு போறான். ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. எப்படியாவது அவனை நிறுத்தி விட வேண்டும் என்று நடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், நான் வந்து அழிக்க போறேன்னு. மாதிரி ஆளா இருந்தா என்ன செய்வான், சரி ஆண்டவரே செய்யுங்க அப்படின்னு. நம்ம என்ன பதில் செய்ய சொல்றோம், நம்ம யாரு என்பது. எப்படா போ அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கடகடே என்று ஓடுகிறான் பாரு. அப்போ அவனுடைய ஆட்டிடியூட் வெளியரங்கமாய் தெரிகிறது. அவன் எப்படிப்பட்டவன், உள்ளுக்குள்ள யாரு இருக்கிறான்னு. தவறான காரியம் நமக்கு முன்பாய் வைக்கும் போது எல்லா சந்தர்ப்பமும் நம்மை போ என்று சொல்ற மாதிரி இருந்தாலும் தடங்களே இல்லாம நம்ம போகணும்னு நினைக்கும் போதுதான் நம்ம யாரு என்று யாருக்கும் தெரியும். நமக்கே அப்படிதான் தெரியும். எவ்வளவு நான் வந்து இந்த மாதிரியான பாவத்திற்குள்ளாய் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வந்து நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பிழையாமின் அந்த கயமை இருக்கிறதா, நாம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், புகழை நோக்கியா பொன்னை நோக்கியா. ஆனால் இந்த புகழையும் பொன்னையும் தரக்கூடிய ஆண்டவரை நோக்கி என்ன நம்ம யோசித்து பார்ப்போம். ரொம்ப யாராவது சொன்னா அவங்க ஊழியத்துல ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ஏன் நிறைய பேர் வராங்க அவங்க பேசும்போது. அவங்க சர்ச் இவ்வளவுதான் இருந்தது, இப்ப ரொம்ப பெருசாகி போச்சு, இப்படிதான் பேசுகிறார்கள். அப்போ அதை கேட்பவர்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் மேல அவர்களுடைய எண்ணம் போயிருக்கு. நம்மளும் அந்த மாதிரி ஆகணும், நம்ம இதுவும் அவ்வளவு பெருசா வரணும், அதையேதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்க வேண்டும், பிள்ளையாவுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய நீதி, அவருடைய ராஜ்யம். இதை நம்ம தேடும் போது தேவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அவரே சொல்றாரு. ஆபிரகாமுடைய வேலை என்ன, ஆபிரகாமுடைய வேலை அவரை அறிந்து கொள்வது, அவருடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படிவது, அதுதான். மற்றதெல்லாம் கூட வந்து சேருது, அப்படியே தேவையானதெல்லாம் கூட வந்து சேர்ந்து கொள்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணம் என்ன, நமக்கு ப்ராஜெக்ட் இருக்கா, உங்க ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் இதை செய்யணும், நான் இத்தனை சர்ச்சை கட்டணும், இப்படி என்று நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான காரியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அவரை அறிவதும், அவருடைய அறிகின்ற நம்ம வந்து அவரை நேசிப்பதும், அவரை நேசிக்கின்ற மற்றவர்களை நேசமா இருப்பதுதான் நம்முடைய ப்ராஜெக்டாக இருக்க வேண்டும். மரியாளுக்கு இருந்தா மாதிரி தன்னிடத்துல எடுபடாத நல்ல பங்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. மார்த்தால் கூட காட்லி காரியங்கள் தான் செஞ்சா, ஆனால் அது அவளை வேதனைப்படுத்தியது. ஃபோக்கஸ் எங்க இருக்குது என்பதை நம்ம பார்த்துக் கொள்வோம். தேவையானதெல்லாம் தானா வரும், தேவன் கூட கொடுப்பார். இதுக்காக போய் பிள்ளையாம் இடத்துல போய் பிள்ளைய பாலாக்கின் இடத்துல போய் அந்த காசை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரிய ப்ராஜெக்டு, பெரிய வீடு, பெரிய ஆஸ்தி எல்லாம் வைத்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆண்டவருக்கு இருக்குமானால் அதை வாரி வாங்கக்கூடிய கிருபைகளை வழிமுறைகளை அவரே தருவார். அதுக்காக பாலாக்கு நடத்துல போய் அந்த பணத்தை எடுத்து கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்கல. நம்முடைய எண்ணத்தை வந்து ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்வோம், நம்முடைய இதயத்தை ஜாக்கிரதையாய் பார்த்து உள்ள என்ன இருக்கு, என்ன மாதிரி யோசிக்கிறோம், நான் யாரை வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் தான் என்னுடைய தேவனா இருக்கிறாரா, அப்போ கடவுளுடைய மனுஷர்களை நான் நேசிக்கிறேனா,
அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேனா, அவருடைய நன்மைகளை நாடுகிறேனா, இல்ல என்னுடைய அது இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை வைத்துதான் நமக்கு உள்ள யார் இருக்கா என்பது நமக்கு தெரியும். நமக்கே தெரியும் நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் நம்மை அவருக்கு பிரியமான மனிதர்களாய் உருவாக்கட்டும். பிள்ளையா மாதிரி இல்ல, அவருடைய குமாரன் மாதிரி, அவரை மாதிரி. அவருடைய பிசினஸ் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண்டவர் வந்து அவருடைய பிசினஸ் என்னன்னா என் பிதாவிற்குரிய காரியங்கள் என்று சொன்னார். என்னுடைய பிதாவிற்குரிய காரியங்களிலே நான் தரித்து இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். My father's business என்ன? இந்த தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யமும் தான் என்னுடைய பிசினஸ். பிள்ளையாமுடைய பிசினஸ் என்னவா இருந்திருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்துல வரப்போகுது? இஸ்ரவேல் யாக்கோபுடைய பிள்ளைங்களினால வரப்போகுது. அவங்களை சப்போர்ட் பண்றதுனால இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அப்போ அவனுடைய சாய்ஸ் வந்து தேவனுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவன் வந்திருக்க வேண்டும். ஆனால் பிள்ளையாம் வந்து வேற மாதிரி நினைத்தான். அவனுடைய ப்ராஜெக்ட் தான் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவனுக்கு பணம் தேவைப்பட்டது, அவனுக்கு ரெகக்னிஷன் தேவைப்பட்டது. அப்போ தேவனுடைய திட்டத்திற்கும் அவனுக்குள் இருக்கும் கிரியை செய்யும் திட்டமும் இசைந்து இல்லை, ரெண்டும் வேறு வேறா இருந்தது. தேவனோடு போர் செய்கிறவனாய் காணப்பட்டான், போரிலே மடிந்து போனான். பிள்ளையாமுடைய வாழ்க்கை வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, பக்தி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அதனால இதனுடைய முடிவை வந்து அடுத்த வாரம் நம்ம பேசும்போது பார்க்கலாம். நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே பிழையாமின் கள்ளத்தனம் கயமை இல்லாதபடிக்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எப்படியாய் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தி இருக்கிறோம், அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க உதவி செய்தலாம். எங்களுக்கென்று ப்ராஜெக்ட் இல்லாமல் உமக்கென்று ஆண்டவரை உண்மை நேசிப்பதற்கும் உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் வாழ்வது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ. எந்த ஊரை சென்னை சேர்ந்து அழைத்து எப்படி நான் மறப்பேன். எந்த ஊரை சென்னை சேர்ந்து அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே அன்போடே என்னை அழ.
ஆண்டவ தேவையிலே மறிப்பேன், ஆயத்தமானேன் தேவ.